உயிர் மேல ஆசை இருந்தா வண்டியில் ஏறு. எதுக்காக? ஏன் எதுக்குங்கிற கேள்வியெல்லாம் இங்க கேட்காத, போக வேண்டிய இடத்துக்கு போய் அங்க பேசிக்கலாம். என்னடா விளையாடுறீங்களா? உன்கிட்ட எனக்கு என்ன விளையாட்டு? நீதான் ஒரு ஏழை பொண்ணோட வாழ்க்கையில விளையாடி இருக்கிய. என்ன என் கையில கத்தில பாக்குறியா? கடிச்சே கொண்டு அல்லையா? வழியில ஏதோ சத்தங்கித்தம் போட்ட ரோடு பூரா உன் குடல் செதிரிடும். தலை கொடு. ஒண்ணு புரியல, உள்ள வந்தா தெரியும். வாங்க. என்ன தைரியம் இருக்க? நீங்க தெரியாத பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு ஒத்துக்க சொல்றியா? அவ கூட பழனி எடுத்து. தம்பி, முழு பூசணிக்காய ஒரு அண்டா சோத்துக்குள்ள மறைக்கலாம், ஒரு தட்டு சோத்துக்குள்ள மறைக்க முடியாது. ரகசியமா பழகினால சாட்சி யாருன்னு கேட்டு ஈஸியா ஏமாத்திடலாம் பாக்குறியா? விளக்கமா தான் எடுப்பேன் ராஸ்கல். எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, போச்சுக்காதுங்க. நான் தனியா அழிச்சிட்டு போய் நிதானமா சொல்றேன், படிச்சவரு ஏத்துக்கு வர. வாங்க சார். ஏமாத்துறதுல படிச்சவன் படிக்காதவன் என்னடே? சபத்துக்கு பிறந்த மோதி ஆமடையா? நீங்க அந்த பொண்ணை காதலிச்ச விஷயம் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு கருவியை கலைக்க முயற்சி பண்ணது யாருக்கும் தெரியாது. தெரிஞ்சது நாஸ்திதான், ஆனா நான் சொல்ல மாட்டேன். என்ன, இதுல அந்த பொண்ணோட மானமும் அவங்க வயிற்றுல வளர்ற குழந்தையோட எதிர்காலம் அடங்கியிருக்கு. என்ன நீ மிரட்டுற? எனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த கதையில நம்மகிட்ட வேணாம், உனக்கு அந்த கருவுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அந்த பொண்ணை நீயே லேடி டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போன. என்ன நீ அந்த பொண்ணே தெரியாதுங்கிறேன் டாக்டர் கிட்ட? எந்த டாக்டர்? ருக்மணி டாக்டர். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் தான் இது. என்ன சொல்றாண்டா இந்த பொண்ணு? கிட்ட தாலி கிட்ட போறானே இல்லையா? பேசிட்டு இருக்க, ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்ல மனுஷன் இவரே, ஒத்துக்குவாரு. என்ன யோசிக்கிற? ஏயா, எல்லாத்தையும் பண்ணி போட்டு இப்ப வந்து பேய் முள்ளி முழிச்சா என்னயா பிரயோஜனம்? எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருந்தா தான் இதுல எல்லாம் ஈடுபடணும். இல்லைன்னா ஆரம்பத்துல இருந்தே சபலஸ்தனா மட்டும் இருந்துட்டு போயிடணும். சபலஸ்தனா இருக்கிறதும் தப்புன்றியா? அப்ப நீயே பேசு. லிபர், உன் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேருக்கும் வேலை போட்டு தரேன். இந்த விஷயத்துல யாரும் தலையிடாம சைலண்டா ஒதுங்கிங்க. அதை சொல்லி அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டாம ஓடி போயிடலான்னு மட்டும் நினைக்காதே. அதுக்கு நான் விட மாட்டேன். கூட பிறக்காதான் சகோதரிக்காக நான் ஜெயிலுக்கு போக கூட ரெட்டியா இருக்கேன். உன் கார்ல இருந்த பெட்ரோல் எடுத்து உன் தலையில ஊத்தி உன்னை உயிரோட வச்சு கொளுத்துருவேன். திருநெல்வேலி மாலை எல்லாம் ரெடியாடா? ரெடியா இருக்கடே, போய் எடுத்துக்கலாம். போடா. என்ன தஞ்சாவூர் பத்திரிகாரங்க வந்தாச்சா? பக்காவா இருக்கு. பாக்கணும்ரதநாட்டியம் கத்துக்கணும்.
என்னங்க, நான் இந்த வீட்டுக்கு வந்த ஒரு வாரமா யாருமே என் கூட பேச மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு வேணா என் மேல வருத்தம் இருக்கும், அதனால பேச விருப்பம் இல்லாம இருக்கலாம். நீங்க கூட பேச மாட்டேங்கிறீங்களே, அதைத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. இத பாருங்க, இந்த கல்யாணம் நடந்த விதம் வேணா உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு மனைவியை வர வேண்டியவன் நான் தானே. எனக்கு மனைவியை வர வேண்டியவர் கோடீஸ்வரடி. என்னுடைய தலையெழுத்து உங்க கழுத்துல தாலி கட்ட வச்சிட்டானுங்க. இப்ப கூட அந்த தாலியோட உன் அடிச்சு வெளியே திருத்த முடியும். யாரும் ஒண்ணு செய்ய முடியாது தெரியுமா? வேண்டாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேன். எனக்கு இந்த தாலி ஒண்ணே போதும். ஆனா ஒரு விஷயம், நானே வெளியில போனா உங்க அப்பா அம்மா என்ன தப்பா நினைப்பாங்க. அதனால நடந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன். என்னடி, என் வாழ்க்கையில ராமுதான் மண்ணள்ளி போட்டான்னா உன் பங்குக்கு நீயும் போடலான்னு பாக்குறியா? இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கேன், இனியும் அப்படிதான் இருப்பேன். அதுக்காக தான் நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் எப்படி நடந்துங்கிறதுக்கு எங்க அப்பா அம்மாட்ட ஒரு பொய் கதை சொல்லிருக்கேன். அந்த கதையில உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சானே ஒரு பரதேசி, அவனும் நீயும் கெட்டவங்க, நான் நல்லவன். என்னங்க இது? அதுதான் உண்மை, நீயும் ஒத்துக்கணும். அப்பதான் உன் கழுத்துல இருக்க தாலியாவது மிஞ்சும். என்னங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? அதான் சொல்லிட்டல, தாலியாவது மிஞ்சோன்னு சொல்றியா இல்ல தாலி கட்டி வச்சுட்டு போறியா? சரிங்க, நீங்க சொல்றபடியே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். Excuse me, MD room எங்க இருக்கு? Hello? MD room எங்க இருக்கு? அங்கதா. Thank you. Sorry, என் பேர் லதா. ஓ, அது நீங்க தானா? நீங்க இங்க வேலையில சேர வருவீங்கன்னு MD சொன்னாரு, உள்ள இருக்காரு, போய் பாருங்க. Thank you. It's okay. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நாளையில இருந்து அந்த பொண்ணு இங்க தான் வேலை செய்ய போகுது, அப்ப நல்லா பாத்துக்கலாம். இப்ப வேலைன்னு ஒண்ணு இருக்கு, கவனிக்கலாமா? நீ யாரு, என்னது? நான் சொல்ல கொள்ளாம நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்க. பக்கத்துல நமக்கு வந்தேன், இந்த ரூம் திறந்திருந்துச்சு, அதான் உங்களையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். திறந்திருந்தா வந்துருவியா? இப்ப போ. என்னது? ஐயோ, வாங்கடா. என்ன சார் இது, வேர்க்க விறுவிறுக்க ஓடி வரீங்க? ராவு, என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காது, நடந்து போச்சுடா. என்ன சார் இது? என் ரூமுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டாடா. பொண்ணா? ஏனுங்க ஐயா, நமக்கு தெரியாம இப்படி ஒரு செட்டப்பா? அடச்சே, செட்டப் ஆவுது. பக்கத்து ரூமுக்கு வந்திருக்கா, என் ரூம் திறந்து இருந்துச்சா, உள்ள வந்துட்டேன்னு சொல்றா. அப்போ காஞ்ச மாடு கம்பளம் விழுந்த மாதிரி ஆயிடுச்சா? காஞ்ச மாடாவது பச்சை மாடாவது, அவளை பார்த்து வேலை வளர்த்து போய் ஓடியா இருந்திருக்கிற. ஏனச்சியோ? அண்ணாச்சியோ, இது வரைக்கும் சபலட்சனாவே இருந்தனா, அந்த பொண்ணு நேர்ல வந்த உடனே ஒண்ணுமே புரியல. அண்ணாச்சியோ, கூப்பிட்டீங்களாப்பா? இவன் தான் என் பையன் மோகன். வணக்கம். இவர் மிஸ்டர் பரமசிவம், பாம்பேல இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இவரை பத்தி தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உக்கார். உங்களை போட்டோல பாக்குறேன், இப்ப நேர்ல பாக்குறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. எனக்கு மருமகன் வரவேண்டிய நீங்க ஏன் ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அது பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவம். யாரோ படிச்ச பசங்க இவங்கிட்ட வேலை கேட்டிருக்காங்க, இவன் இல்லைன்னு சொல்லியிருக்கான். அதுல தகராறாகி இவன் அவங்கள அடிக்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. அதனால அந்த பசங்க இவனுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பொண்ணை இவன் கூட முடிச்சு போட்டு பேசி கட்டியை காட்டி மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த சூழ்நிலையில என்னால வேற என்னங்கள் செய்ய முடியும்? போட்டு போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்கு? உடனே ஆக்ஷன் எடுத்து அந்த பொண்ணை விரட்டிட வேண்டியதானே, ஏன் விட்டீங்க? நானும் முதல்ல அப்படிதான் நினைச்சேன், ஆனா என் மிஸ்ஸஸ் அலதான் அந்த பொண்ணை ஏத்துக்க வேண்டியதா போயிடுச்சு. என்னங்க செய்யறது? அந்த பொண்ணு கழுத்துல இவன் தாலி கட்டிட்டான், அது பேப்பர்ல வந்து மானம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கோர்ட்டு கேட்டுன்னு போனா மேற்கொண்டு இவருக்கு தானே கௌரவ குறைச்சல். அதனாலதான் எது எப்படி நடக்கணுமோ அப்படிதான் நடக்கும்னு மனசை தேத்திக்கிட்டு அந்த பொண்ணு இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்ன கோவமா பாக்குற?
நான் வீட்டில் சொன்ன போய் ஊரெல்லாம் பரவது என்ன? ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஏன் ஒத்துட்டு இருக்க? உனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா சாமிகிட்ட சொல்லி அது தித்துரு. குட் ஈவினிங் டாடி. குட் ஈவினிங். என் மக லதா. அப்படியா? குட் மார்னிங் சார். இதுல ஒரு கையெழுத்து வேணும். சார் அங்க கொஞ்சம் பாருங்களேன். என்ன ஒரு அரட்டையும் சிரிப்புமா இருக்கு? அந்த அநியாயத்தை ஏன் சார் கேக்குறீங்க? அந்த பொண்ணு வந்த ஒரு மாசமாவே இப்படிதான் சார். அது ஏதாவது விடுகதை போடுறதும், அதுக்கு பதில் தெரியாம நம்ம ஆளுங்க ஒளர்றதும், அதை கேட்டு மத்தவங்க சிரிக்கிறதும், ஐயோ ஒரே அட்டகாசமா போச்சு சார். பாருங்க கலக்கலப்பா இருந்தா தப்பில்ல, கரெக்டா வேலை நடக்கணும் அவ்வளவுதான் சார். அந்த பொண்ணுக்கு பக்கத்து சீட்ல சண்முகம் இல்ல சார். அவனை மாத்திட்டு என்ன அங்க போட்டுருங்க சார், நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுறேன். என்னது ஆடு நினைதேன்னு ஓனாய் வருத்தப்படுதா? வர்றேன் சார். தேங்க்ஸ். ஏன் சிரிக்கிறீங்க லதா சொல்லுங்க? கண்ணத்துல கறி சார். கண்ணத்துல கறிதாமா இருக்கணும், எலும்பா இருந்தா அசிமா இருக்கும்ல. ஆஹா அது இல்ல சார், கருப்பா ஏதோ ஒட்டி இருக்கு. கருப்பா ஏதோ ஒட்டி இருக்கா? அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். இன்னும் போகல சார். ஓகே இஃப் யூ டோன்ட் மைண்ட். கடைசியில தள்ளி தகரத்தை நடுவுல போட்டு பால்காரனாகி போயிட்டான். பாவி மனசு பாடாப்படுது. இதுக்கு என்ன விடை? இந்த விடுகதை கொஞ்சம் கஷ்டமானதா தெரியுது, எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க, சொல்லிடுறேன். சரி நல்லா யோசிச்சு சொல்லிடுங்க சார்.